கோவை சலக்கரச்சல் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி மோனிஷா வீராசாமி ஜெயந்தி தம்பதியினரின் மகளான இவர் கதிர்கலை அறிவியல் கல்லூரியில் பிகாம் பயின்று வருகிறார். சிறு வயது முதலே நாட்டுப்புற கலைகளில் ஆர்வமுடைய மாணவி மோனிஷா அதே பகுதியில் வீரதமிழன் சிலம்பம் பயிற்சி பள்ளியில் முறையாக சிலம்பம் பயின்று வருகிறார். இந்நிலையில் சிலம்பம் சுற்றுவதில் மாணவி மோனிஷாவின் உலக சாதனை நிகழ்ச்சி வீரதமிழன் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மாணவியின் ஆசான் டாக்டர் கனகராஜ் மற்றும் ஐநாவின் இந்திய இளைஞர் அமைப்பின் தூதுவர் டாக்டர் கொளையரசன் மற்றும் கிராம மக்கள் முன்னிலையில் நடைபெற்ற இதில் மாணவி மோனிஷா ஐஸ்கட்டி மீது தனது கால்களை முட்டி போட்டபடி நின்று தலையில் தீக்கிரகம் கண்களில் கூர்மையான பிளேடுகளுடன் தனது இரு கைகளில் நெருப்பு சிலம்பத்தை தொடர்ந்து 15 நிமிடங்கள் சுற்றி உலக சாதனை படைத்தார். தற்காப்பு கலை மற்றும் கிராமிய கலைகளை இணைத்து செய்த இவரது இந்த சாதனை ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. உலக சாதனை படித்த சாதனை மாணவிக்கு வீரத்தமிழன் சிலம்பம் பயிற்சி பள்ளியின் நிறுவன தலைவரும் கலை பண்பாட்டு பிரிவின் தீர்ப்பாளரும் ஆன டாக்டர் கனகராஜ் மற்றும் கிராமிய புதல்வன் அகாடமியின் நிறுவனர் டாக்டர் கலையரசன் ஆகியோர் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். சாதனை மாணவி மோனிஷாவிற்கு சலக்கரைச்சல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர் கருப்பசாமி, முன்னாள் தலைவர் சாமிநாதன் உட்பட அங்கு கூடியிருந்த ஊர் பொதுமக்கள் கைகளை தட்டி ஊக்கமளித்து பாராட்டுகளை தெரிவித்தனர். வந்து மோனிஷா, நான் வந்து சலக்கரிச்சல் ஒரு கிராமத்தில் வந்து வசிச்சுட்டு வரேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கிராமியக்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். அப்புறம் வந்து கடந்த 2 வருஷமாக தான் வந்து நான் சிலம்பம் கற்றுக்கிட்டு வரேன். அப்புறம் வந்து கரகம் வச்சு கற்றுக்கணும், அந்த கலையிலையும் ஆர்வம் இருந்துச்சு. அதனால் வந்து அதையும் கற்றுக்கிட்டு வரேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு உலக சாதனை பண்ண போகிறேன். அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐஸ் க்யூப் மேலே ஐஸ் கட்டி மேலே நீல் டவுன் போட்டு, ரெண்டு கையிலையும் ஃபயர் ஸ்டிக்கு, தலையில் வந்து ஃபயர் கரகம், தலையில் வந்து கண்ணில் வந்து ரெண்டு பிளேடு, ரெண்டு கண்ணில் பிளேடு, கண் வந்து க்ளோஸ் பண்ணிக்குவேன். இது எதுக்காக அப்படின்னா, பொண்ணுங்கனால எதுவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நான் சாதிச்சு காட்டுறேன். அதனால் வந்து நான் மட்டும் பண்ண பார்த்தது, எல்லோரும் பண்ணணும். எல்லா பொண்ணுங்களும் வந்து பொண்ணுங்க தான் வீரம் அப்படிங்கிறத காட்டணும். இது மட்டும் கிடையாது, இதுக்கு மேலேயும் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணணும் தான் என்னோடய ஆர்வம். நன்றி, வணக்கம், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள்.